हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू यंगस्टर्स कुकिंग। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வாட்டர்மெலன் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போறோம். சின்ன சின்னதா கட் பண்ண வாட்டர்மெலன் பீசஸ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் போல் பேனில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரும்போது உலர்ந்த திராட்சையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற நெய்யையும் பேனில் சேர்த்துட்டு ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான சூட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறதுனால நமக்கு கேசரி ரொம்ப சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு கப் ரவைக்கு 2¼ கப் வாட்டர்மெலன் ஜூஸ் பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து வேக விடலாம் ரவையை. ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும், இல்லைன்னா ரவை வேகாது. இப்போ நல்லா ரவை வெந்துடுச்சு. ஒரு கப் ரவைக்கு 1¼லேருந்து 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸில் இனிப்பு இருக்கிறதுனால நான் 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த கேசரிக்கு ஃபுட் கலர் எதுவும் தேவையில்லை, வாட்டர்மெலனோட ஜூஸோட கலரே போதும். தர்பூசணியோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால ஏலக்காய் தூள் கூட போட தேவையில்லை. இதே மாதிரியே நீங்களும் வாட்டர்மெலன் கேசரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான வாட்டர்மெலன் கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.